வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேஷன் கோடாவில் தண்ணீர் வர மலர் மருத்துவம் பயன்படுமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னார். இந்த மாதிரி இருக்குது, அதாவது பேட்டை ரவுடிகளை அடக்க மலர் மருத்துவம், கரண்ட் வரலன்னா மலர் மருத்துவம் அப்படின்னு. ரொம்ப சங்கடம்தான். டாக்டர் எட்வர்ட் பர்ச் எவ்வளோ சிரமப்பட்டு மனநிலைக்கு ஏற்ப மருத்துவம் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. தேர் இஸ் நோ காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதையும் தாண்டி நான் வந்து எட்வர்ட் பர்ச் பயங்கரமாக விசுவாசம் இருக்கிறன்ற பேரில் என்ன சொல்கிறாங்க, கார்பரேஷன் கோடாவில் தண்ணீர் வர பேட்டை ரவுடிகளை அடக்க ஈபியில் கரண்ட் வரலனா தண்ணீர் வர கரண்ட் வர அப்படின்ட்டு. இது எதனால் அவங்க எத்தனை போகிறாங்கன்னு தெரியல. இது இத்தனைக்கும் 40 வருஷம் 50 வருஷம் அனுபவஸ்தர்கள் அப்படின்னு ஒரு பேர் வேறு அவங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் மலர் மருத்துவம் நிலைமை என்ன தான் ஆகும்? மலர் மருத்துவம்ன்றதே வந்து மனநிலைகளுக்கு தான் மருத்துவமே தவிர வேறு எந்த ஒரு காரணத்திற்கும் மலர் மருத்துவம் அல்லன்றதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதற்கு முன்னாடி டாக்டர் எட்வர்ட் பர்ச் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், இது தெரியாமல் நம்ம மலர் மருத்துவத்துள்ள போகிறது வந்து எப்படி சொல்லலாங்க, பயனற்றது தான், சரிங்களா? அதனால் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை எல்லார் வீடியோவிலும் நான் சொல்லுவேன். அதாவது 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலைகள். 7 வகையான மனநிலை என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடிய மனிதர்கள், உறுதி அற்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள், கனவு உலகத்தில் மிதக்கக்கூடியவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், புற சூழல்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், நிராசை விரக்தியில் இருக்கக்கூடிய மக்கள், அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளும் மனிதர்கள். சரியா? 38 வகையான மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. 38 வகையான மனநிலை, 38 வகையான மலர்கள், அவ்வளோதாங்க. இல்லை பெரிய காம்ப்ளிகேட்டட் கிடையாது. கார்பரேஷன் கோடாவில் தண்ணீர் வர, என்ன சொல்லுவாங்க, ஈபியில் கரண்ட் வரத்துக்கு, பேட்டை ரவுடிகளை அடக்க, நம்ம ஏங்க பேட்டை ரவுடிகளை அடக்கணும்? இன்றைக்கி நம்ம வந்து கார்பரேஷன் கோடாவில் தண்ணீர் வரன்றதை பார்ப்போம். அடுத்த வீடியோ பேட்டை ரவுடிகளை அடக்க, அதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஈபியில் கரண்ட் வரலன்னா என்ன பண்ணலான்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 38 வகையான மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடிய மனிதர்கள் 5 வகை, உறுதி அற்ற மனநிலையில் இருப்பவர்கள் 6 வகை, கனவு உலகத்தில் இருப்பவர்கள் 7 வகை, தனிமையில் இருப்பவர்கள் 3 வகை, புற சூழல்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் 4 வகை, நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் 8 வகை, அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளக்கூடிய மக்கள் 5 வகை. மொத்தமாக கூட்டிங்கன்னா 38 மனநிலை, 38 மலர்கள், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட் கிடையாது. சினிமா தியேட்டரில் டிக்கெட்டு கிடைக்க எங்கே தான் போய் முடியுமோ தெரில. இதில் வேறு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நாங்கள் 45 வருஷம் இதில் இருக்கிறோன்னு. 45 வருஷமாக என்ன பாதையில் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. இதை அழகாக சொல்லிட்டார், 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? இப்போ கார்பரேஷன் கோடாவில் தண்ணீர் வர கார்ஸ் சாப்பிடுங்கள். சரி, இது வந்து ஒரு காம்பினேஷன் ஒருத்தர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. வெரி மோஸ்ட்டு இன்றைக்கி மலர் மருத்துவமில் அவர் தான் என்னமோ சொல்கிறாங்க. அவரை நமக்கு வேண்டாம், பட் நமக்கு கிடைச்ச கண்டென்ட்டு என்னுடைய நண்பர் சொன்ன விஷயத்தை வச்சு நம்ம இன்றைக்கி பேசுவோம். சரி, என்னென்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்டர் எட்வர்ட் பர்ச் எவ்வளோ சிரமப்பட்டுருப்பார் நினச்சி பாருங்கள். அதை நம்ம ஏதாவது வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிருக்கோமா? ஃப்ராங்காக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம். நம்ம என்னத்தை கண்டுபிடிச்சோம் வாழ்க்கையில் சொல்லுங்கள். வெச்ச பொருளையே தேடிட்டுருக்கோம் இல்லையா? நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஒன்றையும் கிடையாது. அட்லீஸ்ட் அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தாவது நேர்மையான ஒரு பாதையில் தெளிவாக எடுத்துகிட்டு போகலாமே. இதில் என்ன தவறு இருக்குது நான் கேட்குறதுல சொல்லுங்கள். ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன், கார்பரேஷன் கோடாவில் தண்ணீர் வர கார்ஸ் சாப்பிடுங்க. பேட்டை ரவுடி அடுக்க அடுத்த வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ கார்பரேஷன் கோடாவில் தண்ணீர் வர கார்ஸ் சாப்பிடுங்க. ஏன் கார்பரேஷன் கோடாவில் தண்ணீர் வரலன்னா? ரொம்ப சிம்பிள். அங்கே இருக்க ஏஇ ஜேஇ கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணால் அவன் தண்ணீர் வரும்போது அங்கே ஏதாவது வால்வு க்ளோஸ் பண்ணியிருந்துச்சுன்னா எப்படி சொல்லுங்கள்? அன்றைக்கி ஒரு நாள் மெயின்டெனன்ஸில் இருக்குது, கார்பரேஷன் கோடாவில் தண்ணி வராதுங்கன்னு சொல்லிட்டு அப்போ எப்படி என்ன பண்ணுவீங்க? அப்படி கிடையாது. வந்தமா வாய்ப்போக்கில் ஏதாவது சொன்னோமா, யாருன்னா ஒருத்தர் பார்த்தோமா, அப்படி கிடையாது. விசுவாசம்னு ஒன்று இருக்கணும். டாக்டர் எட்வர்ட் பர்ச்சுக்கு கொஞ்சமாவது ஒரு விசுவாசம் இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, மனநிலைகளுக்கு தானே மருத்துவமே தவிர செயல்பாடுகளுக்கு அல்லன்றதை தெளிவாக அவர் வந்து சொல்கிறாரு. சரி, ஓகே. இப்போ கார்பரேஷன் கோடாவில் தண்ணீர் வரவே வராது நினைக்கிறவங்க கார்ஸ், வருமா வராதான்னு நினைக்கிறவங்களுக்கு கிளரந்தஸ், வந்தானா வரலனா எனக்கு நாயான்றது வைல்ட் ரோஸ், ஐயோ இன்றைக்கி தண்ணி வரல நான் என்னடா பண்ணுறது அதிர்ச்சி ஸ்டார் ஆஃப் பெத்தலம், ஐயோ இன்றைக்கி சாப்பாடு வைக்கணுமே எங்கள் ஹஸ்பண்ட் சீக்கிரம் வந்துடுவாரே, இல்லைனா இருந்தாலும் திட்டு வரேன் எனக்கு பயமாக இருக்கே மிம்லெஸ்,
இந்த மாதிரி மனநிலைகளுக்கு ஏற்ப தான் நீங்கள் மருத்துவத்தோட கார்பரேஷன் குழாவில் தண்ணீர் வர, பேட்டை ரவுடிகளை அடக்க, சினிமா தியேட்டருக்கு. மலர் மருத்துவம் என்பது மனநிலைகளுக்கு ஏற்ப தான் மலர் மருத்துவமே தவிர, உங்களுக்கு நேராக வந்து பேட்டை ரவுடிகளை அடக்க, கார்பரேஷன் குழாவில் தண்ணீர் வர, சினிமா தியேட்டருக்கு, ஆட்டோ பஸ்ஸு பிடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே பாசிபிள் தான் மலர் மருத்துவம்னா, இல்லைன்னு வாதாட வரல. அங்கே இருக்க மனநிலையை பார்த்து தான் கொடுக்கணுமே தவிர, ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் இல்லைன்றத புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சமாவது டாக்டர் எட்வர்ட் பாச்சுக்கு விசுவாசமாக நடந்துக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. அதை விட பெட்டரு போய் உக்காந்துட்டு ராமா 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 ராமான்னு வீட்டில் இருக்கலாம். இல்லை செய்கிறதுக்காவது எட்வர்ட் பாச்சு ஒரு விசுவாசமாக இருக்கிறத 7 வகையான மனிதர்கள் 38 வகையான மனநிலைன்னு சொல்லி கரெக்டாக தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் வந்து பேட்டை ரவுடிகளை அடக்க, அதனை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.